ரொம்ப சாரி மருது. நீங்க ரொம்ப பகல் கனவு கண்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனை? ஏன் அப்படி சொல்ற? ஓஹோ, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அதே 100 ஏக்கர் நிலத்தை உங்க முத்தர் சன்ன நாலா பிரிச்சு ஜனனி கார்த்திக் பூங்கோதானி கலை இவங்க நாலு பேர் பேர்லயும் எழுதி வைக்க போறாரு. இதோ வீட்டுக்கு லாயர் கூட வந்தாச்சு. என்ன ஸ்வேதா சொல்ற? இந்த விஷயம் எனக்கு தெரியாது. அந்த இடம் நீங்க வேண்டாம்னு சொன்னதுனால சொல்ல வேண்டாம்னு நினைச்சிருப்பார் போல. இப்ப என்ன பண்றது? இங்க பாருங்க மருது, ஏற்கனவே முத்தர்ச மாமா என் மேல பயங்கர காண்டில் இருக்காரு. நான் ஏதாவது சொன்னா அவ்வளவுதான். இதை தடுக்கிறது நீங்களா பண்ற மாதிரி இருக்கட்டும், புரியுதா? அப்புறம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்க. அதுக்குள்ள நான் ஏதாவது செய்ய முடியுமான்னு பாக்குறேன். ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடுனல்ல, அனுபவி, நல்ல அனுபவி. சார், அப்போ இந்த பத்திரத்துல இருக்கிறத படிச்சு காட்டிடலாமா? படிச்சிருங்க. தணிகாசலம் மகனாகிய முத்தரசன் என்னும் நான் என்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் என்னுடைய தம்பி தங்கைகளுக்கு எழுதி கொடுக்கும் தான பத்திரம் என்னவென்றால், ஏரிக்கு அருகே இருக்கும் 100 ஏக்கர் நிலத்தை. ஸ்வேதா, நீ அமைதியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, இப்படி நடக்க விட மாட்டியே. எனக்கு கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க. கூடிய சீக்கிரம் இங்க நடக்க போற ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்காம பணால் ஆக போகுது. பெரிய தான பிரபு இவரை எல்லாருக்கும் சொத்து எழுதி வைக்கிறாராம். விட்டுருவேன நானு. என்ன நடக்க போது? ஒரு பொரு எல்லாத்தையும் முன்கூட்டியே சொல்லிட்டா சுவாரஸ்யம் இருக்காதுல்ல. வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? நாலு பேருக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. வாங்க சார், வாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து கையெழுத்து கொடுங்க. போங்க போங்க. என்ன ஸ்வேதா, எதுவும் நடக்கும்? என்ன, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஏய், நடக்கும், வெயிட் பண்ணடி. கலை போ. கலை, கலை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மருது, அந்த 100 ஏக்கராவை நாலு பேருக்கா பிரிச்சு எழுதியிருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு, கையெழுத்து போட்டுருக்க. சரி சரி, நான் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசிட்டு வந்து கையெழுத்து போடட்டும் வா. கையெழுத்து போடணும்னா அதுக்குள்ள என்ன அவசரம்? என்ன, என் பொண்டாட்டிட்டு பேசுறது கூட உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும் போல இருக்க. விடுங்க மாமா, அவருக்குதான் நல்லது நடந்தாலே பொறுக்காது இல்ல. நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். பாருங்க, மொத்த பேரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான் பேசலாங்க, பேசலாம். எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சிட்டு பேசணுங்கிற அவசியம் இல்லல. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அதை முடிச்சிட்டு வந்துடுவேன். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்க கூடாதுன்னு நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னது, ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்க கூடாதா? என்ன வளர்றீங்களா? நான் ஒண்ணும் வளர்ல. அது என்னதாங்க வேணும் உங்களுக்கு? வாய் விட்டு சொல்லி தொலைங்க. சும்மா பேசிட்டே இருக்க. சும்மா நைன் நைன்.
அண்ணன் எனக்கு தரதா சொன்ன அந்த 100 ஏக்கர் நிலம் திரும்ப எனக்கு வேணும். முழுசா அந்த இடம் எனக்கு வேணும். போய் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் நிறுத்த சொல்லு. இல்ல, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நீங்க வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போவீங்க, அப்ப எல்லாரும் பேசாம இருக்கணும். திடீர்னு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நிறுத்த சொல்லு, இடம் எனக்கு வேணும்னு சொல்லுவீங்க. இல்ல, யார சொல்லி நீங்க இப்படி எல்லாம் ஆடிட்டு இருக்கீங்க? ஏய், என்ன நீ முத்தரசு மாதிரி பேசிட்டு இருக்க? ஏன், எனக்கு சுய பத்தியா இல்லையா? அதான் இல்லையே, இருந்தாதான் தெரியுமே, அதனாலதான் பேசிட்டு இருக்க. வேணாண்டி, அப்புறம் நடக்கிறது வேற. நீ இப்ப என்கிட்ட அறம் வாங்கிட்டு போறேன்னு நினைக்கிறேன். பின்ன என்ன, அந்த இடத்த தரேன்னு சொன்னப்ப மாமாவ இலக்காரமா எடுத்தறிஞ்சு பேசினீங்க. அதெல்லாம் எல்லாரும் மறந்துடுவாங்கன்னு நினைச்சீங்களா? எனக்கு இவ்ளோ கோவம் இருக்கிறப்ப மத்தவங்க எப்படி உங்களை இந்த விஷயத்துல மன்னிப்பாங்க? அதுவும் இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நேரத்துல முத்தரசு மாமா கிட்ட என்னெல்லாம் சொல்ல முடியாதுங்க. புருஷன்டினா, எனக்காக நீ இத கேட்டுதான் ஆகணும். பொண்டாட்டிங்கிற நினைப்பு உங்களுக்கும் இருந்திருந்தா எனக்கும் புருஷங்கிற நினைப்பு இருந்திருக்கும். அது அறவே இல்லாத சந்தர்ப்பவாதி கிட்ட நான் என்னத்த பேசுறது? என்னாலலாம் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் நிறுத்த சொல்ல முடியாது. உங்க அண்ணன் தானே, நீங்க போய் சொல்லிக்கோங்க. சொன்னா கேளு, நல்ல நேரம் கூடி வருது. நீ என்னடா பிரச்சனை? டைம் ஆயிடுச்சுடா, எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கையெழுத்து போடணும்டா. கல்யாணி வாமா. மாமா, பிரச்சனையே அங்கதான். என்னன்னு நீங்களே கேளுங்க. சொல்லு என்ன. அவன் எதுவும் சொல்ல மாட்டேங்க, நீ சொல்லு. கலை சாருக்கு அந்த 100 ஏக்கர் நிலம் திரும்ப வேணுமா? ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிற சமயத்துல கூப்பிட்டு அந்த விஷயத்த சொல்றாரு. என்னடா டே, திடீர்னு சொல்ல எப்படா? தர்ம சங்கடம் நடந்து கொண்டு விடுற டே. அது அது உனக்குதான் சொல்லும் போது வேணா வேணாம் சொல்லிட்டு இப்ப பாரு. எனக்கு இதுல ஒரு ஆச்சரியமும் கிடையாதுரா. நீ வேணாம் சொன்னதுக்கு அப்புறம் நாலு பொங்க பிரிக்கலாம் எல்லாருக்கிட்டயும் சொல்லிட்டேன். ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் வந்துருச்சுரா. இந்த நேரத்துல போய் நான் சரி, எனக்கு ஒண்ணும் இல்லடா. உனக்கு என்ன தோணுதோ அதை நீயே வந்து சொல்லு. என்ன ஸ்வேதா, அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியல. என்ன நடக்குதுன்னு தெரியாம எனக்கு தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன நடக்குதுன்னு நான் சொல்லட்டுமா? முத்தரசு மாமா கண்டிப்பா அந்த இடத்த மருதுவுக்கு கொடுக்கறதுக்கு ஒத்துட்டு இருப்பாரு. அது நடக்கதான் போகுது. மருது இந்த பிரச்சனையில ஜெயிக்கதான் போறாரு. சூப்பர். அப்ப 100 ஏக்கர் நாளும் திரும்ப மருத நினைக்க வரப்போகுதா? ஆஹா, நினைக்கவே நல்லா இருக்கே. உனக்கு என்ன நல்லா இருக்கு? 1000 தான் இருந்தாலும் என்னோட முன்னாள் பாஸ் தானே. அவர்கிட்ட பிஎஃப் கிராஜுவேட்டின் ஏதாவது வாங்க பாப்பேன். அதான் டைம் ஆயிட்டு இருக்குடா. இப்படி ஆளுக்காடு எதுவுமே பேசாம இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ரெண்டு பேரும் நீங்க இப்படியே நின்றுட்டு இருந்தீங்க, அப்புறம் என்ன டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு? நானே போய் பேசுறேன். கிடைக்காது. இப்ப இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நிறுத்தி அதை என் பேருக்கு எழுதி கொடுத்தா அது எனக்கு பெரிய உதவியா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பேசணுமோ நம்ம அப்புறமா பேசிக்கலாம்.
சரியா என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, முதன் முதல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கிறப்ப என் தம்பி தங்கச்சிக்கு உங்க கையை எதிர்பார்த்து நிக்கிறேன். உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்வீங்கன்னு நம்புறேன். செய்வீங்களா? என்னடா என்ன, யாருமே பதிலே சொல்ல மாட்டீங்க. என்ன பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கிற? முத்தரசன வலுவுல வந்து அந்த நிலத்தை குடுக்கறேன்னு சொன்னப்ப அவரை எவ்வளவு அவமானப்படுத்தி அது கட்டாந்தர உன்னத்துக்கு ஆகாத நிலத்தை கொடுத்து என்ன ஏமாத்த பாக்குறியா? ஊருக்குள்ள நல்ல பேர் எடுக்கிறதுக்கு இப்படி ஒரு நாடகமான்னு பேசினல்ல? அவரோட நல்ல நோக்கத்தை புரிஞ்சுக்கவே இல்லல்ல. ஆனா இன்னொரு விஷயம் தெரியுமா, அந்த நிலத்தை உனக்கு குடுக்கறதுக்கு முத்தரசன கேள்வி கேட்க தேவையில்ல. ஏன்னா அது முழுக்க முழுக்க அவரோட சம்பாத்தியத்துல வாங்கினது. ஆனா அந்த நேரத்துல கூட எங்களெல்லாம் கூப்பிட்டு மருந்துக்கு அப்படி குடுக்கலான் இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் சம்மதமான்னு கேட்டாரு. அவ்வளவு பெருந்தன்மையான ஆள எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு கேவலப்படுத்திட்டேன். உனக்கு ஒரு காரி ஆகணும்னா மூஞ்சிய தூக்கி வச்சிட்டு கெஞ்சிரிய, என்ன இதெல்லாம்? இது என்ன வீடா இல்ல அரசியல் மேடையா? உங்களுக்கு உதவுறதுக்கு எங்களுக்கு மனசு இல்ல. எப்ப நீங்க முத்தரசன் எடுத்தறிஞ்சு பேசுனீங்களோ அதுக்கப்புறமும் எங்ககிட்ட உதவின்னு வந்து கேட்காதீங்க. ஜனனி, என் முடிவை சொல்லிட்டேன், நீ உன் முடிவை சொல்லிட்டு வா. கார்த்தி சொல்றதுல எனக்கு முழு உடன்பாடு. நிலத்தை விக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. சாரிண்ணா. சரி வா. டேய் இருடா இருடா மாமா, நீங்களா கொஞ்சம் சொல்லுங்க மாமா. நடந்த விஷயத்தெல்லாம் நானும் கேள்விப்பட்டேன், எனக்கும் இதுல விருப்பம் இல்ல மாப்பிள. பூங்கோதை மட்டும் இருந்திருந்தா இப்பெல்லாம் நடந்திருக்குமா? பூங்கோதை இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பான்னு தெரியாது. ஆனா எனக்கு இந்த விஷயத்துல சுத்தமா உடன்பாடு இல்ல. என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள. மாமா ஒண்ணு சொல்றேன், அந்த இடத்துக்கு 50 கோடி ரூபாய் தரேன்னு சொல்றாங்க. அவங்க மிகப்பெரிய பார்ட்டி, காசு கணக்கு பக்கம் தூக்கி எறிவாங்க. பணத்தை வச்சு உங்களுக்கு போகுவதற்கு ஒரு பெரிய பங்களாவே கட்டிக்கலாம். யோசிச்சு பாருங்க. ஜனனி இங்க பாரு, நீ கௌதம் கூட யாருமே எதிர்பார்த்து நிக்க வேண்டியது இல்ல. மாப்பிளைக்கு ஏதாவது நல்ல பிசினஸ் வச்சு கொடுக்கலாம்ல. எதுக்கும் அசர மாட்டேங்கிறாங்க, உடனே காசால அடிச்சு அசருவாங்க நினைக்கிறியா? ஏன்னு இப்பதானே சொன்ன, வீட்டுக்குள்ள நாடகம் ஆடாதன்னு. மறுபடியும் அதே மாதிரி பண்ற. பணத்தை போட்டவனே பொறுக்கிட்டு போறதுக்கு நாங்க ஒண்ணும் நீ நினைக்கிற மாதிரி கேவலமான ஆளுங்க இல்ல. நீ எங்களுக்கு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிட்ட, முத்தரசன் கிட்ட நீ பேசினதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? வேணானா திருப்பி திருப்பி ஏதாவது பேசி எங்களை காயப்படுத்தாத. நாங்க இதுக்கு ஒத்துக்கவே முடியாது. இவ்வளவு கட் அண்ட் ரைட்டா பேசுறதுக்கு எங்களை மன்னிச்சிரு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன, எங்களெல்லாம் இப்படி பேச வச்சதே நீதான். நாம நிக்க நிக்க ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. வா ஜனனி. டேய் ஒரு நிமிஷம், உங்களுக்கு எல்லாம் என்ன, நான் கள்ள கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும், அதான ஆசை? முத்தானனுக்கு அதான ஆசை?
நீங்க மட்டும் அந்த இடத்தை எனக்கு கொடுக்கறேன்னு சம்மதிச்சா நான் கல்லு கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்றேன். இந்த விஷயத்துல எல்லாம் விளையாடுதானே வேண்டாம். விளையாடுறா தெனனி, நான் மாறிட்டு நிஜமாதான் சொல்றேன். நான் கலை கூட சேர்ந்து சந்தோஷமா வாழுவேன். அண்ணா இதெல்லாம் எங்களால நம்ப முடியாது. என்ன எங்களுக்கே லஞ்சம் கொடுக்க பாக்குறியா? காரியம் முடிஞ்ச உடனே நீ கழட்டி விட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? என்னடா என்னடா, நான் என்ன சொல்ல நம்ப மாட்டேங்கடா. நீ நான் கடைசி வரைக்கும் கெட்டவனாவே இருக்கணுமா? டேய் உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லி நம்ப வைக்கிறது? எனக்கு ஒண்ணுமே ஜனனி, இங்க வா வா. உங்க ரெண்டு பேர் தலையில சத்தியம் பண்ணி சொல்றேன். ஜனனி கர்ப்பமா வேற இருக்கா? சொன்ன வார்த்தையை நான் செய்வேன். சத்தியமான கலை கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்வேன். இன்னும் நீங்க என்ன நம்பலல்ல? மாமா, உங்களை விட்டு இன்னைக்கு வேற யாரு இருக்கா? மாமா மாமா, நான் கலை கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்வேன். மாமா என்ன நம்புங்க. மாமா நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. மாமா கார்த்தி, மாமா நாம கொஞ்சம் பேசணும், வாங்க. வாஜனி மாப்பிள வந்துடுறேன், இத எழுதி வச்சா பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ என்ன சொல்றாருன்னா, இதை விட ஒரு கேவலம் இருக்குமா? எனக்குன்னு ஒரு மனசு இருக்கிறது முக்கியமே இல்லல்ல. காசுக்காக எவ்வளவு சீப்பா நடந்துக்கிறாரு, கேட்கவே நாராசமா இருக்கு. வேண்டாம் மாமா, தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். ஒரு பொண்ணா என்னால இது பொறுத்துக்க முடியல. இதை விட ஒருத்தர் என்ன கேவலப்படுத்த முடியுமா? நீங்க தயவு செஞ்சதுக்கு சம்மதிச்சிடாதீங்க. அப்படி பண்றதுக்கு பதிலா நீங்களே என்ன கொண்டு புதைச்சிருங்க. கலை, இந்த மாதிரிலாம் பேசாத. இந்த மாதிரி வெட்டி விடுறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. சேர்ந்து வாழ வைக்கிறதா கஷ்டம். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கு, அதுக்குதான் நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா சரி, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போமே. வேண்டாம். என்ன வித்தியாசம்? ஏற்கனவே அவருக்கு குடுக்கலான்னு முடிவு பண்ண இடம் தானே. இப்ப எதுக்கு நீ வேண்டான்னு அடம் புடிச்சிட்டு இருக்க? அனி, ஆமா அனி, எங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது. நீங்க சேர்ந்து இருக்கிறதா இருந்தா அதை விட சந்தோஷம் எங்களுக்கு என்ன இருக்கு? இது பாருமா கலை, உன் எதிர்காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நீ பிடிவாதெல்லாம் பிடிக்க கூடாதுமா. ஆமா நீ, எனக்கும் இந்த ஏற்பாடுல பரிபூர்ண சம்மதம். மௌனம் சம்மதம்னா அர்த்தம். மாமா உடனே பேசி ஆக வேண்டிய வேலையை பாருங்க. மருது, அண்ணா வாப்பா.